நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் கடவுள் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருடைய பாதத்திலே வந்திருக்கிற இன்றைக்கு கடவுள் நமக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது நாம் வெற்றியோடு போக போகிறோம், விடுதலையோடு போக போகிறோம், ஆனந்தத்தோடு போக போகிறோம், சுகத்தோடு போக போகிறோம். என் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி புகழ் பாடிக்கொண்டு நாம் போக போகிறோம். ஏனென்றால் நம் ஆண்டவர் இப்பொழுது நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அன்பானவர்களே, நம் ஆண்டவர் நம்முடைய முகத்தில் நம்முடைய உள்ளத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிற வேதனை தீ அணைந்து போகும்படி செய்து கொண்டிருக்கிறார். நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் விலகி போகும்படி செய்து கொண்டிருக்கிறார். நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா துன்ப கட்டுக்களும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படும்படி செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு மீண்டும் ஒரு தடவை எல்லாரும் உற்சாகமாய் நன்றி சொல்லி அவரை போற்றுவோம் இந்த நேரத்தில். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, நலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, எல்லா தீங்கிக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. எல்லா தீங்கிக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. எம்மை காண்கின்ற தேவன் இயேசு, காக்கும் தெய்வம் இயேசு, எம்மை காண்கின்ற தெய்வம் இயேசு. நுறுமாக இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, தாங்க முடியா பெலவீனத்தில் வேதனை படுக்கை வியாதியினில், தாங்க முடியா பெலவீனத்தில் வேதனை படுக்கை வியாதியினில், நோய்களை எல்லாம் சுமந்த அற்புத விடுதலை தந்தாரே. நோய்களை எல்லாம் சுமந்தாரே, நாம் ஆண்டவரே அற்புத விடுதலை தந்தாரே. தாங்கும் தெய்வம் இயேசு, சுகம் கொடுத்த தேவன் இயேசு, உருமாக தாங்கும் தெய்வம் இயேசு, சுகம் கொடுத்த தேவன் இயேசு. குருமாக இதயமே நீ பாடே, சுகம் கொடுத்தாரே, அளித்தாரே, போற்றுகிறாப்பா, துதிக்கிற ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறாப்பா. இதயமே நீ பாடே, மீண்டுமாக இதயமே நீ பாடே, சொல்லுவோம், சுகம் கொடுத்தாரே, நளித்தாரே, நமும் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடே, மீண்டுமாக இதயமே நீ பாடு. நம்முடைய உள்ளமெல்லாம் ஆண்டவரை போற்றக் கொடுத்தாரே, நாம் எல்லோரும் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே, ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை
நெருக்கத்தின் நேரம் கொடுத்தாரே. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. நல்ல மேய்ப்பர் இயேசு, வழி நடத்தும் தேவன் இயேசு. நல்ல மேய்ப்பர் இயேசு, வழி நடத்தும் தேவன் இயேசு. லோரமாக இதயம் எனி பாடே, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே. நமும் தேவன் செய்த நன்மைக்காக இதயம் எனி பாடே. மீண்டும் எல்லாரும் உற்சாகமாக இதயம் எனி பாடே. கரங்களை தட்டி பாடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய உடல் முழுவதும் ஆண்டவரை போற்றட்டும் அன்பானவர்களே. நம்முடைய குரல் ஆண்டவரை போற்றட்டும். நம்முடைய கரங்கள் ஆண்டவரை போற்றட்டும். நம்முடைய இதயம் ஆண்டவரை போற்றட்டும். மீண்டுமாக இதயமே நீ பாடு, இசையோடு ஆண்டவரை போற்றுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மையே போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்மைக்காக இதயமே நீ பாடு. முதலே கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? மீண்டும் முதலே உற்சாகமே கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்றால் இன்றைய வழிபாடு தேங்க்ஸ் கிவிங் வழிபாடாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு வழிபாடாக நாம் ஆயத்தப்படுத்தி செய்கிறோம். ஏனென்றால் இந்த வீக்கெண்ட் வந்து தேங்க்ஸ் கிவிங் வீக்கெண்ட். கடவுள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மோடு இருந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அன்னை மரியாள் கூறுவது போல நான்மாயின் ஆண்டவரையே ஏற்றி போற்றுகிறது என்று சொன்னார்கள். ஏனென்றால் தாழ்மையில் இருந்த என்னை அவர் கடைக்கண் நோக்கி பார்த்தார் என்று. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தாழ்மை நிலைகளிலிருந்து எங்கள் ஆண்டவர் எங்களை கைதூக்கி விட்டிருக்கிறார் தெரியுமா? ஒரு தடவை கரங்கள் தட்டின மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. தாவீது சொல்லுவார், என் ஆத்மாவே ஆண்டவரையே நீ போற்று, அவர் செய்த எந்த நன்மைகளையும் நீ மறவாதே என்று சொல்லி. அதனால இந்த ஒரு சூழ்நிலை எங்களை கடவுள் உண்டாக்கி கொடுத்திருக்கிற இந்த நாட்டிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றி ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல நேரமாக ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். நம்முடைய உள்ளங்களை உயர்த்துவோம். நம்முடைய கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்திலே நாம் பாடியது போல அன்பானவர்களே, நம் கடவுள் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கண்மணி போல நம்மை காத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். நமக்கு எப்பொழுதும் அருகிலே இருந்து நம்மை பாதுகாத்து அவர் வருகிறார். நமக்கு தாங்க முடியாத நோய்கள் பலவீனங்கள் வந்த பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் நமக்கு குணமாக்கும் கடவுளாக இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடவுளே ஆலோசனை ஆண்டவராக இருந்து வருகிறார். எந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி எப்பொழுது நாம் எங்கு போக வேண்டும், எங்கு போகக்கூடாது என்று பலவிதமான ஆலோசனைகளை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே தந்து நம் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பாடியது போல நம் ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா என்று சொல்லுவோமா? நம் ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பதனால் அன்பானவர்களே, அவர் நம்மை வறட்சியிலே விடுவதில்லை, அவர் நம்மை தாகம் எடுக்க விடுவதில்லை, அவர் நம்மை இருளுக்குள் விடுவதில்லை, நாம் உள்ளுக்குள்ளே சிக்கப்பட்டு போக விடுவதில்லை, நாங்கள் பொல்லாத மிருகங்களுக்குள்ளே அகப்பட்டு போக விடுவதில்லை. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு மேய்ப்பனாக இருப்பதனாலே ஒவ்வொரு நொடிப்பொழுது நம்மை தாங்கி வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவரே நமக்கு போதுமானவராக இருந்து வருகிறார். அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், பாமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக, நீரே எங்களுக்கு நல்ல ஆண்டவராக, நீரே எங்களை வழி நடத்தும் கடவுளாக இருப்பதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே, நீரங்களுக்கு செய்த எல்லா நன்மை தனங்களையும் நினைத்து இந்த நன்றி வழிபாட்டிலே உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம்.
அப்பா, நீர் எங்களை மறவாத கடவுள், எங்களை தாழ்மையிலிருந்து கண்ணோக்கி நீரை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை விதமான சூழ்நிலைகளால் நாங்கள் தாழ்த்தப்பட்டு இருந்தோம், கைவிடப்பட்டு இருந்தோம், கதறி அழுதோம். இருளையே நமக்கு வாழ்வாக இருந்தது, வேதனையே நமக்கு வாழ்வாக இருந்தது, கண்ணீரே நமக்கு உணவாக இருந்தது. எல்லாவற்றையும் இரங்களுக்கு மாற்றி தந்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்ணீரை துடைத்த கடவுள் நீர், எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின கடவுள் நீர், எங்கள் துன்பத்தை மகிழ்ச்சியாய் மாற்றின கடவுள் நீர், எங்கள் தாழ்மையை தான் எங்களுக்கு உயர்வாக மாற்றி கொடுத்த கடவுள் நீர், அதற்காக உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் முகம் முழுவதும் துக்கமும் எங்கள் முகம் முழுவதும் இருளும் சூழ்ந்திருந்த காலங்களை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்கள் முகத்திலே நீர் பிரகாசிக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வீட்டுக்குள்ள நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே, எங்கள் குடும்பத்துக்குள்ள நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே. உமையே துதிக்கிறோம்ப்பா, உமையே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நோய்களை குணமாக்குகிற கடவுள், எங்கள் வேதனைகளை மாற்றுகிற ஆண்டவர், உமை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், நீ செய்த நன்மை எண்ணியே. தூரமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. மீண்டுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே, குருமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. மீண்டுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ ஆண்டவருக்கே நன்றி சொல்லுவோம். செய்த நன்மை எண்ணியே. தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்திரே. குருமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. மீண்டுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே, உதவியாக இருக்கிறார். செய்த நன்மை எண்ணியே. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்திரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்திரே, குறைவு பட்ட போதும் நீர் நிறைவாக்கினீர், குறைவு பட்ட போதும் நீர் நிறைவாக்கினீர். லோரமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. மீண்டுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. சோர்ந்து போன நேரம் நீர் பெலன் தந்திரே, சோர்ந்து போன நேரம் நீர் பெலன் தந்திரே. மீண்டுமாக சோர்ந்து போன நேரம் நீர் பெலன் தந்திரே, மீண்டுமாக சோர்ந்து போன நேரம் நீர் பெலன் தந்திரே. பெலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே, பெலவீன நேரம் நீர் சுகம் தந்திரே. குருமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. மீண்டுமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. நன்றியையா இயேசையா, நன்றியையா
இயேசையா எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய ஆன்மீக கண்களினால் நம்முடைய வல்லமையின் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்திலே 10 தொழுநோயாளர்கள் சுகமான போது ஒரு தொழுநோயாளர் மட்டும் ஆண்டவரை மறவாமல், அவர் செய்ததை மறவாமல் அவருடைய பாதத்திலே நன்றியாக ஓடி வந்தாரே, அதுபோலதான் நாம் எல்லோரும் இன்றைக்கு இந்த இடத்திலே ஓடி வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை நன்மைகளை செய்து நம்மை வாழ வைத்துக் கொண்டு வருகிறார். நாம் தடுமாறும் பொழுது அவரே நமக்கு ஆதரவாக இருந்து வந்திருக்கிறார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் எத்தனை தடவை நாங்கள் தடுமாறி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். என்ன செய்வதென்று தெரியாமல் நாம் தடுமாறிய நேரங்கள், வாழ்வதை விட நாங்கள் செத்து போகலாமே என்று நினைத்து போன நேரங்கள், ஏன் தான் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தோமோ என்று கலங்கி நின்ற நேரங்கள் கூட இருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை, நம் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை, நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நம்மை விட்டு விலகவில்லை. நாங்கள் எப்பொழுதெல்லாம் கூப்பிட்டோமோ அப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் நமக்கு பதில் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் கூப்பிட்ட பொழுது மனிதர்கள் நம்மை பார்க்காமல் போயிருக்கலாம், நாம் நம்பினவர்கள் நம்மை பார்க்காமல் போயிருக்கலாம், ஆனால் கடவுளோ நாம் கூப்பிட்ட பொழுது அவர் நமக்கு குரல் கொடுத்தார், நாம் கூப்பிட்ட பொழுது அவர் நமக்கு செவி சாய்த்தார், நாம் கூப்பிட்ட பொழுது எங்களுக்காக அவர் வாசலை திறந்து விட்டார், அவர் தன்னுடைய கரங்களால் எங்களை உயர்த்தி விட்டார். ஆமென் என்று எல்லாரும் சொல்லுவோமா? அன்பானவர்களே, நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற உன்னதமான ஒரு நேரமாக மீண்டும் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். இன்னும் சத்தம் ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமென். ஏனென்றால் நம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த நேரம் அன்பானவர்களே, நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் கடவுள் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய பாதத்திலே வந்திருக்கிற இன்றைக்கு கடவுள் நமக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது நாம் வெற்றியோடு போக போகிறோம், விடுதலையோடு போக போகிறோம், ஆனந்தத்தோடு போக போகிறோம், சுகத்தோடு போக போகிறோம். என் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி புகழ் பாடிக்கொண்டு நாம் போக போகிறோம். ஏனென்றால் நம் ஆண்டவர் இப்பொழுது நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அன்பானவர்களே, நம் ஆண்டவர் நம்முடைய முகத்தில் நம்முடைய உள்ளத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்மை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிற வேதனை தீ அணைந்து போகும்படி செய்து கொண்டிருக்கிறார். நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் விலகி போகும்படி செய்து கொண்டிருக்கிறார். நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா துன்ப கட்டுக்களும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படும்படி செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு மீண்டும் ஒரு தடவை எல்லாரும் உற்சாகமாய் நன்றி சொல்லி அவரை போற்றுவோம். இந்த நேரத்தில் நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற சுகத்துக்காக, விடுதலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நாங்கள் கூப்பிட்ட பொழுது பதில் கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் கதறி அழுத பொழுது எங்கள் அழுகையை பார்த்த கடவுளே, நீர் தாமே எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிறீரே, அதற்காகவும் நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே புயல் வீசிய பொழுது நீர் அடக்கி காட்டினீர் ஆண்டவரே, கொந்தளிப்பு வந்த பொழுது அதை அமைதிப்படுத்தி காட்டினீர் ஆண்டவரே, எங்கள் படகு தாழ போகும் பொழுது அது தாழாத மகனே என்று சொல்லி காட்டினீரே, அதற்காகவும் துதிக்கிறோம். எங்கள் வலையிலே மீன்கள் இல்லாமல் போகும் பொழுது நீர் திரளான மீன்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே, எங்கள் படகிலே, எங்கள் வலையிலே, எங்கள் கூடையிலே நீர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீரே, அதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் கால்களை நீர் திடப்படுத்தினீரே, எங்கள் பாதையில் நீர் வெளிச்சமாக வந்து
வந்தீரே, எங்கள் வீட்டுக்குள்ளே நீர்தாமே எல்லாம் வல்ல கடவுளாக வந்தீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். எல்லோரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றலாம். இந்த நேரத்திலே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நினைவு கூறுகிற தெய்வமே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த இல்லத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா, நீர் எங்களுக்கு தந்த வேலை வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல துணைக்காக உம்மை போற்றுகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு தந்த குழந்தை செல்வங்களுக்காக உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சகல ஆற்றல்களுக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த இந்த நாட்டுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்டு நிறங்களுக்கு தந்த புகலிடத்துக்காக உம்மை போற்றுகிறோம். இந்த நாட்டு நிறங்களுக்கு தந்த எல்லா வசதிகளுக்காக வாய்ப்புகளுக்காக உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே, எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. லோருமாக எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. மீண்டுமாக எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே, எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. பரிசுத்தரும்மை புகழ்வேனே, புதிய பாடலால் பாடுவேனே. ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தீரே, ரத்தத்தால் என்னை கழுவினீரே, ரட்சிப்பின் சந்தோஷம் தந்தீரே. உமது மீட்பை அறிவிப்பேன், உமது மீட்பை அறிவிப்பேன். உமது லோருமாக நன்றி நன்றி ராஜா, மீண்டுமாக நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இருளில் இருந்த என்னையும் அதிசய ஒளிக்கு அழைத்தீரே, அதிசய ஒளி போற்றுகிறவரே. மீண்டுமாக இருளில் இருந்த என்னையும் அதிசய ஒளிக்கு அழைத்தீரே, உமது
நிலைத்திருப்பேன், உமது அன்பு நிலைத்திருப்பேன். ஒருமாக எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. மீண்டுமாக எப்படி நன்றி சொல்வே, நன்றி ஆண்டவரே இயேசு ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லோருமாக ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் எங்களை தூக்கி சுமப்பவர், எங்களுக்கு நீரே பலனாயிருக்கிறீர், அரணாயிருக்கிறீர், கோட்டையாயிருக்கிறீர், புகலிடமாயிருக்கிறீர். புதுவாழ்வு நச்சீடி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.